திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குடியேறும் போராட்டம் நடத்த கால்நடைகளுடன் புறப்பட்ட விவசாயிகளால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூர் மாவட்டம் மூலனூர், குண்டாடம், வெள்ளக்கோவில், காங்கேயம், தாராபுரம், உடுமலை உள்ளிட்ட இடங்களில் 6 மாதங்களுக்கு மேலாக தெரு நாய்கள் கடித்து ஆடுகள் பலியாவது தொடர்கதையாக இருக்கிறது. இந்த பிரச்சினை ஆடு மாடு வளர்க்கும் விவசாயிகள் இடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. 6 மாதத்தில் தெருநாய்கள் கடித்து 195 ஆடுகள் பலியானதாக கால்நடைத்துறை தெரிவித்துள்ள நிலையில், 6 மாதத்தில் 400 ஆடுகளுக்கு மேல் தெருநாய் கடித்து பலியானதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். தெருநாய்களை கட்டுப்படுத்தவும் இறந்த ஆடுகளுக்கு இழப்பீடு வழங்கவும் கோரிக்கை வைத்து விவசாயிகள் பல்வேறு போராட்டங்கள் நடத்தினர். தெருநாய்கள் கடித்து ஆடுகள் இறப்பதால் விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் அதற்கான இழப்பீட்டை அரசு வழங்க வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியருக்கு திருப்பூர் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் கடிதம் வழங்கப்பட்டுள்ளது. இதுவரை இழப்பீடு வழங்கப்படாததை கண்டித்து இன்று காலை முதல் ஆடு மாடு குதிரைகள் உள்ளிட்ட கால்நடைகளுடனும் டிராக்டரிலும் விவசாயிகள் திரண்டு வருகிறார்கள். இதனால் அப்பகுதியில் போலீஸ் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டு விவசாயிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை அடையாதவாறு தடுப்புகள் அமைக்கப்பட்டு பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது.